அதிவேக ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு உள்துறை அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் தொழிற்கொள்ளைகள் மற்றும் அபிவிருத்தி இலாகாவின் விரைவு பரிந்துரையை ஏற்று பல்வேறு அமைச்சகங்களுக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. அதில் ரயில்வே இலாகாவின் அதிவேக ரயில் பாதைகள் அமைக்கும் திட்டம், புறநகர் இடைவழிகள் மற்றும் துறைமுகங்கள், நிலக்கரி சுரங்கங்கள், மின்சக்தி நிலையங்கள் ஆகியவற்றை இணைக்கும் சரக்கு ரயில் பாதை திட்டங்களில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு இருந்தது. இதன் மூலம் நாட்டின் வருவாயை கணிசமாக பெருக்க முடிவதுடன் ரயில்வே இலாக்காவை நவீனப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் முடியும் என தொழில்துறை அமைச்சகம் திட்டமிட்டிருந்தது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிற்கு முக்கிய பங்கு உள்ளதால் ரயில் பாதை அமைக்கும் திட்டங்களில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கக் கூடாது என்று முதலில் ரயில்வே தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகமும் தனது எதிர்ப்பை தெரிவித்திருப்பதாக உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது.